ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபயர் அண்ட் ஐஸ். இன்னைக்கு நம்ம தோசை சப்பாத்தி கேட்ட ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போறோம். 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 1 பூண்டு உரிச்சு வெச்சது, 1/2 இன்ச் இஞ்சி, 7 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பேன்ல 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ப்ரோக்கோலியை இதல 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன்ல திரும்பவும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணா போதும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் நீளமா கட் பண்ண குடமிளகாய ஆட் பண்றேன். இது ஒரு 8 ல இருந்து 10 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 minutes க்கு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நான் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கேன். இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம். இப்போ இதல 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரோக்கோலியை இதல போட்டு நல்லா mix பண்ணிடலாம். இதல இப்போ 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இத ஒரு 7 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லயே வேக விட்டுறலாம். இப்போ இதல 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணி mix பண்ணிடலாம். ப்ரோக்கோலி வாங்குனீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி சமைச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது நம்ம சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷா வச்சு சாப்பிடலாம். இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்க ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபயர் அண்ட் ஐஸ் தமிழ் ஃபுட் டிசைருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் அண்ட் ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.